பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆழ்வார் திருநகரில் ஆரம்பித்த நம்முடைய பயணம் ஒரு 5.5 கிலோமீட்டரை கடந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு வந்திருக்கின்றோம். இரண்டுமே சரித்திர புகழ் பெற்ற ஊர்கள். இந்த மண்ணிலே ஆழ்வார்கள் நடந்த மண்ணிலே நாமும் நடந்திருக்கின்றோம் என்பது நம் அனைவருக்கும் கூட மிகப்பெரிய ஒரு பெருமை கௌரவம் இரண்டும் கூட. ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி இது, நவத்திருப்பதி தலங்கள் இருக்கக்கூடிய பூமி, 108 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய பூமி, ஆழ்வாராக இருந்த நம்மாழ்வார் அவர்கள் அவதரித்த தலம் இது. இங்கே இருந்து இந்த ஊரிலே ஸ்ரீவைகுண்டத்திலே பிறந்து காசிக்கு சென்று சைவ சித்தாந்தத்தை விதைத்த தர்மை ஆதீனத்துடைய சிஷ்ய பரம்பரையில் வந்த சைவ சிம்மம் குமர குருபர் அவர்கள் பிறந்த ஊர். எத்தனை பெருமைகள் உங்களுடைய ஊருக்கு! அகஸ்திய முனிவரால் தோற்றுவிக்கப்பட்ட தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடிய ஊர். தமிழகத்துல, ஏன் உலகில் மிக முக்கியமான ஆதிச்சநல்லூர் இருக்கக்கூடிய ஒரு ஊர். கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் தொடர்ச்சியாக இருந்தார்கள் என்று ஆய்வுகளே சொல்லுகின்றோம். உலகத்தில் மிக தொன்மையான நம்முடைய தமிழினம் இருந்த ஒரு சான்று ஆதிச்சநல்லூரிலே தினம் தினம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்புதான் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்து ஒரு அற்புதமான ஒரு மியூசியம், ஒரு அருங்காட்சியகத்திற்கு அடிக்கல் நாட்டு விட்டு சென்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அனைத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஊர் அங்கே நாம் என்று என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக வந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய யாத்திரை இங்கே வந்திருந்தாலும் கூட, ஒரு புனிதமான இடத்திற்கு வந்திருந்தாலும் கூட, நிச்சயமாக இந்த ஊர் சரித்திர புகழ் பெற்ற ஊர். இன்ற அந்த சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளத்தை இழந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் எல்லாருமே ஊரை விட்டு வெளியே போறாங்க. சென்னையில, பாம்பேல மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு செல்கின்றார்கள், தொழில் ஆரம்பிக்கிறாங்க. விவசாயம் செய்வதற்கு தண்ணி இல்லை. தாமிரபரணியில மண்ணை எடுத்தெடுத்து தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கு. எந்த ஆற்றுக்குரம் களை எதுவுமே நம்ம நப்புறது கிடையாது. ஒரு குளமோ ஆற்றுக்கரையோ நட்பாத காரணத்தினால் இன்னைக்கு விவசாயம் எந்த அளவுக்கு விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வரும் வழியில பார்த்தோம். ஒரு இடத்துல 100 ஓல் வேலை வாய்ப்பு இருக்கிறது, இன்னொரு இடத்துல இல்லை. அதுவும் கூட கருவேல மரங்கள் எல்லா இடத்திலும் கூட பரவி கிடக்கிறது. தேசியத்தை ஆன்மீகத்தை விதைத்தவர் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனால்தான் நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவிற்கு மரியாதை செலுத்திவிட்டு, யாத்திரை முடியும் பொழுது தெய்வ திருவனாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்கின்றோம். யாத்திரையில இரண்டு புறமும் கூட இரண்டு அற்புதமான மனிதர்கள் இந்த மண்ணிலே பூமியிலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட மண்ணும் பூமியும் என்று திணறி கொண்டிருக்கிறது. தண்ணி இல்லை, விவசாயம் செய்ய முடியல, படித்தவர்களுக்கு வேலை இல்லை. வரும்பொழுது நிறைய தாய்மார்கள் நம்மிடம் சொன்னார்கள், ஏதாச்சும் பண்ணி இந்த டாஸ்மார்க் கடையை மட்டும் மூடுங்க தம்பி, உங்க கட்சிக்கு ஏதாங்க காரங்க ஆட்சிக்கு வரும்பொழுது நீங்க மூடிடுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு டாஸ்மார்க் என்பது ஏழை மக்களுடைய வீட்டில் புகுந்திருக்கிறது. எல்லா மக்களுக்குமே இந்த கஷ்டம் இருக்கிறது. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன்மாரோ மகன்மாரோ ஒரு டாஸ்மார்க்கு சென்று குடித்து விட்டு வரும்பொழுது அந்த தாய் வெளியே தெரியாமல் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில. அப்படிப்பட்ட ஒரு குடிகார மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தமிழ்நாட்டை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். 5500 கடை இருக்கிறது. 44,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கிலிருந்து வருமானம் வருகிறது. 1967 திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்ப தமிழகத்துல மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்று ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, சில ஊர்ல சாராய கடை இருக்கும், சில ஊர்ல சாராய கடை இருக்காது. திமுகவுடைய அமைச்சர்கள் அண்ணாதுரை ஐயா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எல்லா ஊர்லயுமே சாராயத்தை திறந்து விட்டுடலாம் அப்படின்னா. அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், சாராயம் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது புழுத்து போன தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணைக்கு சமம். அப்படி இருக்கக்கூடிய வருமானத்தை ஒரு நாளும் கூட நான் வேண்டும் என்று கேட்டு வாங்க மாட்டேன். காரணம், அந்த வருமானம் ஒருவேளை அரசுக்கு வந்தால் ஏழை மக்களுடைய அழுகுரலும் வீட்டிலே பசிப்பட்டினிலே வாடக்கூடிய சகோதரனுடைய கோபத்திற்கு நான் ஆளாகுவேன். எந்த காரணத்திற்கும் கூட தமிழகத்திலே சாராய கடையை திறப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவர் அண்ணாதுரை அவர். அன்னைக்கு மறுபடியும் அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க,
தமிழ்நாட்டில் சாராய கடையை திறந்தால் அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 11 கோடி ரூபாய் என்று சொல்லுகின்றார். 1967 11 கோடி ரூபாய் என்பது பெரிய ஒரு பணம், அது சாதாரண பணம் அல்ல. அதையும் அண்ணாதுரை அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த 11 கோடி கூட எனக்கு வேண்டாம், அரசு நடத்துவதற்கு 11 கோடி தேவைப்படும் தான், ஆனால் அதுவும் எனக்கு வேண்டாம், அது பாவப்பணம் என்று சொல்லுகின்றார். ஆனா இன்னைக்கு அதே கட்சியில அண்ணாதுரை அவருக்கு பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1971 மதுக்கடைகளை திறப்பதற்கு கையெழுத்து போட்டு, அதன் பிறகு டி ஆர் பாலண்ணனுக்கு மது ஆலை உரிமம் கொடுத்து, ஜெகத் ரட்சகன் அண்ணனுக்கு மது ஆலை உரிமம் கொடுத்து, டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உரிமம் கொடுத்து, இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்ல 1 மாதத்திற்கு 52 லட்சம் கேஸ் மது விற்கும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கூட இந்த அளவுக்கு மது யாரும் குடிப்பது கிடையாது. 18 வயசிலிருந்து 60 வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், 19% பேர் இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருப்பதாக ஆய்வு சொல்கிறது. 19% பேர், 18 வயசுலிருந்து 60 வயசுல நல்ல இத்தனை பேர் இங்க நின்றுட்டு இருக்கு, அதுல 19% பேர் இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார். அதனால்தான் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிக முக்கிய பிரச்சனை என்பது மது பிரச்சனை. அதுவும் கூட இந்த அரசு தமிழகத்தை ஒரு குடியார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார்கள். இந்த யாத்திரையில எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம், டாஸ்மார்க் கடை திறந்திருப்பதை பார்க்கிறோம், அதனால் வரக்கூடிய பிரச்சனையை பார்த்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர் மட்டும்தான் இந்தியாவில் ஒரே ஒரு முதலமைச்சர், 12 அணைகளை கட்டிய முதலமைச்சர், 12 டேம் கட்டினார், 12 தடுப்பணைகளை கட்டினார். அவருடைய காலத்துல விவசாயம் என்பது இந்தியாவில மொத்தமாக நீர்ப்பாசனம் இருப்பதிலே தமிழகத்துல மட்டும் 11% இருந்துச்சு. 1954 to 63 கர்ம வீரர் காமராஜர் ஐயா 12 டேம் கட்டி அது இன்னொரு 15 வருஷம் 1978 வரைக்கும் அது ஓடிட்டு இருந்துச்சு வண்டி நல்லா. 11% இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம் தமிழகத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு 2023 இந்தியாவினுடைய மொத்த நீர்ப்பாசனத்துல 3% மட்டும் தமிழகத்தில் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கலாம், 3% நீர்ப்பாசனம் மட்டுமே தமிழகத்தில் இருக்கு. அதனால்தான் விவசாயிகளுக்கு இன்னைக்கு பிரச்சனை, விவசாயிகளுக்கு கஷ்டம், தண்ணீர் இல்லை. தண்ணீரை வந்து பாருங்க, சின்ன சின்ன வச்சு தாமிரபரணி நிரம்பி வழியும் பொழுது அந்த வெள்ளக்கால்வாயை நம்ம வெட்ட மாட்டோம், அது வெட்டி இருந்தாலும் கூட குளம் குட்டைகள்லாம் நம்பும், அதுவும் செய்ய மாட்டோம். வறட்சி காலத்துல எல்லோருமே போர் போட்டுத்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய 2வது பிரச்சனை என்னவென்றால் விவசாயம் செத்துக்கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்வதற்கு ஆள் இல்லை. இளைஞர்கள்ட்ட விவசாயம் செய்யணும் மேலங்களையும் பார்ப்பாங்க, காரணம் இளைஞருக்கே தெரியும் விவசாயம் செய்து பிழைக்க முடியாது, ஏன் யாரும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு இளைஞர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலே தமிழகம் மாட்டியிருக்கிற சகோதர சகோதரி. 3வது வேலை வாய்ப்பு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லோருக்குமே தெரியும் நான் படித்திருக்கின்றேன், வேலை வாய்ப்பு இல்லை. உதாரணத்திற்கு இதே மாவட்டத்திற்கு இதே ஊருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ISRO-வுடைய ஒரு லான்ச் பேடை கொடுத்திருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும், எங்கே வந்து குலசேகரப்பட்டினத்திற்கு வந்திருக்கிறது. அந்த ராக்கெட் ஏவுதளம் என்பது முழுமையாக குலசேகரப்பட்டினத்தில் இந்த மாவட்டத்தில் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு அதை சுற்றி வேலை வாய்ப்பு உருவாகும். ராக்கெட் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம், ராக்கெட் லான்ச்சுக்கே ஒரு ஃபெசிலிட்டி, 50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் குலசேகரப்பட்டினத்தில். நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர்கள் பேசும் பொழுது மாநில அரசு வேகமாக கை கொடுத்தால் குலசேகரப்பட்டினத்தில் இந்தியாவுடைய ராக்கெட் ஏவுதளத்தை மிக வேகமாக முடித்து ஆந்திர பிரதேசில் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு பின்பு இந்தியாவில் 2வது ராக்கெட் ஏவுதளமாக நம்முடைய குலசேகரப்பட்டினம் வர இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன குட்டி கதையை சொல்றேன், நீங்க கேட்கணும். இந்தியாவுடைய முதல் ஏவுதளமே தமிழகத்திற்கு தான் கொடுத்தார்கள், முதல் ஏவுதளம் ஆந்திராக்கு கொடுக்கலீங்க, முதல் ஏவுதளம் கொடுக்கப்பட்டது நாகப்பட்டினத்திற்கு. நாகப்பட்டினத்திற்கு கொடுத்த பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சர், சதீஷ் தவன் அவர்கள் இஸ்ரோவில் இருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பார்க்க வர்றாங்க, ஐயா நாகப்பட்டினத்தில் ஏவுதளத்தை அந்த வசதி எங்க கொண்டு வர வேண்டும் என்று. அன்னைக்கு நம்முடைய கெட்ட நேரம், காமராஜர் ஐயாவிற்கு தோள்பட்டை வலி, அந்த மீட்டிங் அவரால் உட்கார முடியும். அதற்கு பதிலாக அவர் ஒரு அமைச்சர் மதியழகன் அவரை அனுப்பி வைக்கிறார். மதியழகன் அவர்கள் அந்த மீட்டிங்க்கு 3 மணி நேரம் தாமதமா வர்றாரு, தள்ளாடி தள்ளாடி வர்றாரு. 2 பேர் பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஏன் தள்ளாடி வந்தாருன்னு அந்த மைக்ல சொல்ல மாட்டேங்க, அது உங்களுக்கு தெரியும். மதியழகன் அவர்கள் 3 மணி நேரம் தாமதமாக வந்து தள்ளாடி தள்ளாடி வந்து அமர்ந்து அதை பார்த்தவுடன் சதீஷ் தவன் அவர்கள் சொல்லுகின்றார், தமிழகத்திற்கு நாம் இது கொடுக்க வேண்டாம்,
இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கே விருப்பம் இல்லாத பொழுது எதற்காக ஏவுதளத்தை இங்கே கொடுக்க வேண்டும், இன்னொரு மாநிலத்திற்கு போனான். இதை ரெடி டு ஃபயர் என்கின்ற புத்தகத்துல நம்பி நாராயண் அவர்கள் மிக தெளிவாக எழுதியிருப்பார். அந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, மதியலன் அவர்கள் எப்படி பேசினார்கள், திமுக ஆட்சியில அண்ணாதிரி அவர்கள் வேண்டும் என்று சொல்லியும் அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு விருப்பம் இல்லை என்று நேர ஆந்திராக்கு போய் ஸ்ரீஹரி கோட்டால ஏவுதளத்தை கட்டிட்டான். அன்றிலிருந்து கடந்த 50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய ராக்கெட் எல்லாமே ஸ்ரீஹரி கோட்டாலிருந்து மேலே சென்று கொண்டிருக்கிறோம், அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக குலசேகர பட்டணத்தை கொடுக்கிறான். அதனால் நம்முடைய திமுக நண்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், மீட்டிங்ல நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் நீ உட்கார்ந்தா சந்தோஷம், ஒருவேளை உட்காரலாம் தள்ளாடி தள்ளாடி போற அமைச்சரை தயவு செஞ்சு அனுப்பாதீங்க. ஒழுக்கமாக பேசி குலசேகர பட்டணத்திற்கு முழுமையாக ஏவுதளத்தை பெற்றுக் கொடுத்து அதன் மூலமாக 50,000 வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு மோடி ஐயா கொடுத்திருக்காரு. தயவு செய்து நீங்கள் அதை செயல்படுத்த வேண்டும். அதை செயல்படுத்தி விட்டால் தூத்துக்குடியிலே படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்கின்ற பிரச்சனை நிச்சயமாக இருக்காது. சகோதர சகோதரி, இன்னைக்கு பாருங்க, திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, 3,50,000 பேருக்கு அரசு வேலை, அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 5 ஆண்டுகளுக்கு 3,50,000 என்றால் ஒரு ஆண்டுகளுக்கு எவ்வளவு? 70,000 பேர். திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக 2 ஆண்டு முடிந்திருக்கிறது, 28 மாதங்கள். 28 மாதங்கள்ல 1,50,000 பேருக்கு திமுக அரசு வேலை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா திமுக மொத்தமாக கொடுத்திருக்கக்கூடிய அரசு வேலை 2,000 கூட கிடையாது. காரணம், TNPSC சேர்மன் இல்லைங்க. Group 4 பரீட்சை தான் நம்முடைய குழந்தைகள் அதிகமா எழுதுவாங்க. அந்த பரீட்சையினுடைய ரிசல்ட்டே 13 மாதம். ஒரு பரீட்சையினுடைய ரிசல்ட் 4 மாசத்துல வரணும். அப்பதான் ஒரு வருடத்திற்கு 3 பரீட்சை நடத்தினால்தான் குழந்தைகளுக்கு வேலை கொடுக்க முடியும். ஒரு பரீட்சையினுடைய ரிசல்ட் கொடுப்பதற்கு 13 மாதம், 27 மாசத்துல. அதுல போராட்டம், பிரச்சனை. சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஏதோ ஒரு இடத்துல குழந்தைகள் படித்து விட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பார்கள். டெட்டு படிச்ச ஆசிரியர்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, நர்சிங் பாஸ் பண்ண நர்ஸ் செவிலியர்கள் அவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, TNPSC Group 4 தேர்வு ரிசல்ட் கொடுக்கல அவங்க ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. காரணம், திமுகவை பொறுத்தவரை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்க ஆட்சி நடத்தலைங்க. குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துறாங்க. அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துறாங்க. இதற்கு முன்பு நம்முடைய அமித்ஷாஜி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிலே குடும்ப அரசியல் நடக்கிறதுன்னு சொல்லும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஆமா, தமிழ்நாட்டில் குடும்ப அரசியல் தான் நடக்குது, இது திராவிட குடும்பம், திராவிட குடும்ப அரசியல் சொன்னாங்க. ஸ்டாலின் ஐயாவிற்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். 1949 திமுக ஆரம்பித்து அடுத்த நாள் ராபின்சன் பூங்கால திமுகவை பற்றி கொள்கை விளக்க கூட்டம் நடக்கிறது. அதுல 28 பேர் மேடையில பேசுறாங்க. 28 பேர்ல கடைசியாக அந்த மேடையில பேசுவர் யார் என்றால் கலைஞர் எம் கருணாநிதி அவர்கள் கடைசியா பேசுறார். அப்ப கலைஞருக்கு 27 பேர் சீனியர். அப்ப கலைஞருடைய வயது 25. கலைஞர் அவரை விட வயது குறைந்தவர்கள் 23-22 வயசுல இந்த மேடையில் இருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய குழந்தைகள் எங்கே போனார்கள்? அண்ணாதுரை ஐயாவுடைய குழந்தைகள் எங்க போனார்? சம்பத்தையாவுடைய குழந்தைகள் எங்க போனார்? திமுகவை ஆரம்பித்தவர்களாக அந்த 27 பேருடைய குழந்தை எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இருக்கின்றார்கள். நீங்கள் முதலமைச்சர், இந்த தொகுதியில உங்களுடைய சகோதரி அவங்க MP, அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா உங்க பையன் MLA, அடுத்து உங்க பேரை ரெடி ஆயிட்டா அந்த தம்பியும் ஃபுட்பால் விளையாண்டு இருக்காரு, அவரு அரசு நிகழ்ச்சிக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு, 4வது தலைமுறை. தமிழ்நாடு முழுவதுமே சுத்தி சுத்தி பார்த்தா உங்களுடைய குடும்பம் மட்டுமே வைத்திருக்கு. இதை குடும்ப அரசியல் என்று சொன்னால் நீங்கள் திராவிட குடும்பம் என்று சொல்லுகின்றீர்கள். ஒருவேளை திராவிட குடும்பமாக இருந்தால் அண்ணாதுரை ஐயாவுடைய குழந்தைகள் இருந்தால் ஒத்துக்கணும். தமிழ்நாட்டை ஒரே ஒரு குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மொத்த அரசியலும் உங்க பக்கம் கொண்டு வந்திருக்கிறேன். இதற்கு முன்பு திமுகவிலிருந்து பல பேர் வெளியே வந்தாங்க, வைகோ ஐயாவுக்கு வெளியே வந்தாங்க, குடும்ப அரசியல் வெளியே வந்தாங்க. இன்னைக்கு வைகோ ஐயாவுடைய கெட்ட நேரம், அவரும் அதே திமுகவோடு இணைந்திருக்கின்றார். யாரெல்லாம் வெளியே வந்தாங்களோ அவங்களும் இன்னைக்கு நடந்திருக்கிறாங்க. அதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தவரை நடப்பது ஒரு அரசியல் போராட்டம். இந்த கட்சி நமக்கு சுத்தமாக ஆகாது. காரணம், கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கு மாலையை போட்டு வந்தோம், மரியாதை செய்து விட்டு வந்தோம். காமராஜர் ஐயாவை பத்தி என்ன சொன்னாங்க? கருப்பு தோழன், எருமை தோழன், பனையேறி, இதெல்லாம் காமராஜர் ஐயாவுக்கு முரசொலியில வந்த கட்டுரையில காமராஜர் ஐயாவுக்கு வைத்த பெயர்கள், இதெல்லாம் வச்ச பெயர். கருணாநிதி அவர்கள் சொல்லுகின்றார்கள்,
காமராஜர் ஐயாவை தோற்கடிக்க கிளம்புறாங்க. 1969 பாராளுமன்ற இடைத்தேர்தல் நாகர்கோவிலுக்கு நடக்குது. 67 காமராஜர் ஐயாவை தோற்கடிச்சாங்க விருதுநகர்ல. அப்ப போகும்பொழுது இவர் சொல்றார், காமராஜர் ஐயாவை முதன் முதலாக தோற்கடிப்பதற்கு கலைஞர் ஐயா சொல்றாரு, நாடார் சமுதாயத்தை இரண்டாக பிரிக்கிறார். கிறிஸ்தவ நாடார், ஹிந்து நாடார் என்று முதன் முதலாக தமிழகத்திலே ஒரு அரசியலுக்காக ஜாதியை வைத்து பிரித்தவர் யார் என்றால் கலைஞர் எம் கருணாநிதி அவர்கள். 1969 நாகர்கோவில் பாராளுமன்ற தேர்தல், அப்படியிருந்து காமராஜர் ஐயா தோற்கடிச்சு எல்லாத்தையும் தோற்கடிச்சு ஜெயிச்சு வந்து எம்பியா போறார். காமராஜர் ஐயாவை பற்றி திமுக பேசுறது எடுத்து நாம் ஒருக்கா படிச்சு பார்த்தோம்னா, படித்த ஒரு இளைஞன் கூட திமுகவின் பக்கம் செல்ல மாட்டான். நம்ம பின்னாடி தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவரையா நின்று இருக்கான். போன வருஷம் ஏப்ரல்ல பக்கத்து தொகுதி எம்எல்ஏ கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சொல்றாரு, தென் தமிழகம் ஏன் வளரவில்லை என்றால் முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசுக்கு எதிராக அரசியல் செய்தார், அதனால வளரலையாமா. நான் சொல்றதை நீங்க நல்லா உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு திமுகவினுடைய அமைச்சர் போன வருஷம் ஏப்ரல்ல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், தென் தமிழகம் ஏன் வளரவில்லை என்றால் முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசை எதிர்த்து அரசியல் செய்ததால் வளரவில்லை. முத்துராமலிங்க தேவரையாவை பத்தி நம்ம கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களும் திமுகவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தெய்வ திருமணார் அவர்கள் இறைவனடியாக இறைவனாக மாறும் பொழுது 1963 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ திருமகனார் கடவுளாகிறார். அன்னைக்கு அவருடைய சொத்தை 16 பாகமாக பிரிக்கின்றார். என குழந்தை இல்லை, ஐயாக்கு குடும்பம் இல்லை, மக்களுக்காக வாழ்ந்தவர், கடவுளாக மாறியவர். 16 பாகமாக பிரித்து ஒரே ஒரு கண்டிஷன் முத்துராமலிங்க தேவரை என்ன போடுறாரு, இந்த 16 பாகமும் கல்விக்காக சமுதாய பணிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த 16 பேருமே கட்டின ஸ்கூல் காலேஜ் இன்னைக்கு நடந்து வரும்பொழுது எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம், தென் தமிழகத்தில். ஆனா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ₹1 ஓசியில கொடுக்கல மக்களுக்கு பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவரையாவை பத்தி தவறாக பேசக்கூடிய திமுக ₹10 ஒரு ஏழை தாய்க்கு ஓசியில கொடுங்க, கேட்காம கொடுங்க, அவங்களுடைய பசி நம்பும் அளவுக்கு கொடுங்க, வயிறு நம்பும் அளவுக்கு கொடுங்க, கேட்காம ₹10 கொடுங்க. இவர்கள் எல்லாம் தெய்வ திருமணாரை பற்றி பேசிக்கொண்டு இங்கே சுற்றி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார், உண்மையான தேசபக்தன், தேசியமும் தெய்வீகமும் இரண்டும் கலந்த ஒரு மாமனிதன் முத்துராமலிங்க தேவரையான் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். இருந்த தென் தமிழகத்துல வளராததுக்கு காரணம் முத்துராமலிங்க தேவரையான கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு பக்கம். எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் புரியல, எப்படி திமுகவையும் திமுகவை சார்ந்தவர்களையும் இந்த பக்கம் நீங்க ஓட்டே போடக்கூடாது, அந்த அளவுக்கு மோசமானவர், அந்த அளவுக்கு மோசமானவர். நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை பாருங்க, கடந்த 8 மாதத்துல 6 முறை ட்வீட் போட்டிருக்கார். ட்வீட்னா முகநூல்ல பதிவு போட்டிருக்கார், படத்தை பார்த்துவிட்டு பதிவு, நான் இந்த படம் பார்த்தேன் அற்புதம், நான் இந்த படம் பார்த்தேன் சிறப்பு, நான் இந்த படத்தினுடைய இயக்குநரை கட்டி தழுவி 6 முத்தமிட்டேன், இதெல்லாம் போட்டிருக்கார். முந்தாண்டு இந்த ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் கூப்பிட்டு ஒன்று போட்டிருக்காரு, லவ் டுடே படத்தை பார்த்துட்டு போட்டிருக்காரு, மாமனிதனை பார்த்துட்டு போட்டிருக்காரு. எனக்கு புரியலீங்க, 8 கோடி பேர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் எப்படி சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு திரைப்படத்தை பார்க்க முடியும்? 100 நாள் வேலைக்கு போற அம்மாவுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எத்தனையோ பெண்கள் இங்க இருக்கிறாங்க, சமைத்து விட்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கணவன்மார்களை தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் கடந்த 8 மாதத்துல 6 முறை படத்தை பார்த்துட்டு, 6 மணி 5 மணி 6 மணிக்கு வீட்டுல பிரைவேட் தியேட்டர்ல பார்த்துட்டு வாழ்த்து போடுறாங்க. வாழ்த்து போடுறது தவறு இல்லைங்க, சினிமாவும் நல்லா இருக்கணும், சினிமாக்காரங்க நல்லா இருக்கணும். ஆனா வாழ்த்து யாருக்கு போடுறாருன்னா, அந்த படத்திலே உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கம்பெனி ரெட் ஜெயின் மூவி அந்த படத்தை தயாரிச்சிருக்கணும். இந்த 2 படத்தை மட்டும்தான் பார்த்து வாழ்த்து போடுவார். இதுல ஒரு முதலமைச்சர் செய்கின்ற வேலையா, முதலமைச்சர் செய்கின்ற வேலையா? இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய தாய் இறந்த பொழுது 3 மணி நேரம் இமை சடங்குக்கு சென்று விட்டு 2 மணி நேரத்தில் மத்திய அரசு பணிக்கு திரும்பியவர். கர்மவீரர் காமராஜர் ஐயா மாதிரி. காமராஜர் ஐயா இறக்கும்பொழுது எவ்வளவு இருந்தது பெட்டிகள்? 130 ரூபாய் இருந்தது, 2 சட்டை இருந்தது, 2 வேட்டி இருந்தது, 1 வாட்ச் இருந்தது, 2 செருப்பு இருந்தது. இந்த கர்மவீரர் காமராஜர் ஐயா இறந்த பொழுது அவருடைய சொத்து. இன்னைக்கு திமுகவுடைய நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்லுகின்றார், முன்னாள் நிதியமைச்சர், இந்த பையனும் மருமகனும்
30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. 30,000 கோடி 27 மாதத்திலே 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு, பேசியிருப்பார். இவங்க தாத்தா சம்பாதிச்சத ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறாங்க. தாத்தா யாருனா கலைஞர் கருணாநிதி அவர். அவர் சம்பாதிச்சத ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறானுங்க ஐயா. தமிழகத்தினுடைய மொத்த கடன் எவ்வளவுன்னு தெரியுங்களாங்கம்மா? 753,000 கோடி. இந்தியாவிலே கடன் வாங்கியதுலேயே நாம தான் நம்பர் ஒன் மாநிலம். எப்படி 753,000 கோடி கடன் வந்துச்சு? வரும்பொழுது ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு, தண்ணி இல்ல, ரோடு போட்டு கொடுக்கல, எதுவுமே செய்யல. எப்படிங்க ஏன் கடன் வாங்கினீங்க? திமுக வந்த பிறகு மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கின்றார். 753,000 கோடி மொத்த கடன். அப்ப ஒரு குடும்பத்துக்கு சொல்றங்கம்மா, ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு, ஒரு குடும்பத்திற்கு 3,52,000 ரூபாய் கடன். உங்க தலை மேல 3,52,000 ரூபாய் கடன் நிற்கிறது தமிழக அரசு. நீங்க நினைக்கலாம், ஐயோ வாங்கிய கடன் பள்ளிக்கூடம் கட்டலையே, தண்ணி போட்டு கொடுக்கலையே, ரோடை சரி பண்ணலையே, நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலையே, பணத்தை எதுக்கு வாங்கினா? இங்கேதான் நிதியமைச்சர் சொல்லுகின்றார், 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. வாங்கிய கடன் உங்களுக்கு சேவை செய்வதற்காக இல்லை, வாங்கிய கடனிலே கமிஷன் அடிப்பதற்காக தமிழகத்தில் கடன் வாங்குறாங்க. 753,000 கோடி கடன் வாங்கி இருக்கின்றோம். இவங்க எல்லாம் பாருங்க, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. 28 மாதங்களாக ஆட்சியில் இருக்கின்றார்கள். இன்னும் 32 மாதங்கள் அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறாங்க. இந்த பாத யாத்திரை ஆரம்பித்த பொழுது நாங்கள் சொன்னோம், தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் 3.5 கோடி பெண்கள் இருக்கு. பெண்கள் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் இருக்கிறவங்க 2.5 கோடி. 2.5 கோடி ரேஷன் கார்டு போட்டு குடும்ப தலைவர் இருக்கும். ஆனா இவங்க மகளிர் உரிமை தொகை கொடுப்பது 70 லட்சம் பேருக்கு. நான் கேட்டா 70 லட்சம் எங்கயா இருக்குது, 2.5 கோடி எங்க இருக்கு? மகளிர் உதவி தொகை, உரிமை தொகை என்றால் மகளிராக இருந்தால் உரிமையாக 1,000 ரூபாய் கொடுக்கும். உதவி பண்றதுக்கு இல்லை, இது உரிமை, மகளிராக உரிமை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல மாமியாரும் மருமகள் இருந்தா ஒருத்தவங்களுக்கு தான் உரிமை தொகை. இது கேட்டீங்களா அந்த கதையை? கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு கூட்டு குடி, ஆல்ரெடி மாமியார் மருமகள் சண்டைங்கம்மா. இதுல யாருக்கு அந்த 1,000 ரூபாய் கொடுக்க, யாருக்கு அந்த 1,000 ரூபாய் கொடுக்க, நீங்க சொல்லுங்க. போட்ட கண்டிஷனை படிச்சு பார்த்து, வீட்டிலே மாமியாரும் ஒன்றாக இருந்தால், ஒரு பக்கம் நாம என்ன சொல்ற கூட்டு குடும்பமா இருந்தீங்கிறோம், மாமியாரும் மருமகளும் ஒன்றாம் இருந்தால் ஒருத்தர் உரிமை தொகை, நாம ரெண்டே நம்ம குடும்பத்தை தன்னுடைய முடிவை மாற்றி ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் கொடுக்கிறோம் நேத்து சொல்றாரு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த யாத்திரை முடியும் பொழுது எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வைப்போம், கண்டிப்பா கொடுக்கிறோம். நீங்க மட்டும் சம்பாதிக்கிறக்க பணம், 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு பெண்களுக்கு வேண்டாம் உரிமை தொகை, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க. அம்மா வந்து ஏமாத்திடுவாங்க ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, இதெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். 2.5 கோடி ரேஷன் அட்டையிலே குடும்ப தலைவர் இருக்கின்றார்கள். 70 லட்சம் பேருக்கு மட்டும் எதுக்கு, எதுக்கு 70 லட்சம் பேர்? இந்த அளவுக்கு எதையும் தெரியாமல் ஒரு பொய்யான ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கூட இங்க அக்கா கனிமொழி அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரா. அக்கா கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசணும்? மோடி ஐயா வீடு வீட்டிற்கு தண்ணி பைப்பை போட்டு கொடுக்கிறார். தண்ணி பைப் வருதாங்க வீட்டுக்கு வந்திருக்குதா? பஞ்சாயத்து பஞ்சாயத்து வருதா? வர ஆரம்பிச்சு, வராதவங்களுக்கு வந்துடும். எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காங்க தண்ணி பைப். ஜல்ஜீவன் திட்டத்தில், குடி சுத்தமான குடிநீர் திட்டத்தில் தண்ணி பைப்பு மோடி ஐயா போடுறாங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு செலவாக தெரியுமாங்கம்மா? உங்க ஒருத்தருக்கு தண்ணி பைப்பு போடுவதற்கு மத்திய அரசிற்கு 8,000 ரூபாய் செலவாகிறது. 8,000 ரூபாய் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமாமா? ஒரு வாசர், ஒரு போல்ட்டு, ஒரு இத்து போன பழைய பைப்பு, ஒரு பிளாஸ்டிக் பைப்பு 200 ரூபாய் கூட செலவு பண்ண மாட்டாங்க. அதை போட்டுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க வீடு மேத்து மேல இருக்கு, அதுக்கு ஒரு 2,000 கொடு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போடணும், அதுக்கு 2,000 கொடு. உங்ககிட்ட இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. எங்க எல்லாம் திமுக காரங்க இருக்கிறாங்களோ உங்க வீட்டிற்கு மோடி ஐயா இலவசமாக போட்டு கொடுக்கக்கூடிய தண்ணி பைப்பு. இது முற்றிலும் இலவசமா, நீ 1 ரூபாய் கொடுக்க கூடாது. நீங்க வந்து சொல்லணும், இங்க பாருயா இந்த இடத்துல பைப்பு போடுன்னு சொல்லணும். அதுதான் உங்க உரிமை. கொஞ்சம் வீட்டு பக்கத்துல போடணும், இன்னொரு 5,000 ரூபாய் போடுங்க, இல்லாட்டி மூலையில போட்டுருவாங்க. 12,000 ரூபாய் வசூல் பண்றாங்க. முற்றிலும் நரேந்திர மோடி ஐயா கொடுக்கக்கூடிய பணம். ஏனென்றால் அவர் அந்த மாதிரி வீட்டுல பிறந்தார்.
அவர் வீடு அப்படித்தான் இருந்தது. அவருடைய கனவு ஏழைகளுக்கு, சாமானிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு பைப்பு மூலமாக குடிநீர் நீர் குடிக்க வேண்டும் என்று. அதுலயும் ஃபிராட். இதை வந்து கனிமொழி அக்கா பாராளுமன்றத்தில் பேச வேண்டும். பிரச்சனை இருக்கிறது, கீழே பணம் வாங்குறாங்க, இதை பத்தி பேச மாட்டான். ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்கம்மா, கொரோனா காலகட்டத்தில் அரிசி வருது, ஒரு அரிசி ஒரு கிலோ ரேட் எவ்வளவுங்கம்மா? 34 ரூபா. யாருங்கம்மா பணம் கொடுக்குறான்? மோடி ஐயா அப்படின்னு நினைக்கிற பாருங்க. 34 ரூபால 32 ரூபா இவர் கொடுக்குறார். 2 ரூபா யார் கொடுக்குறா? ஸ்டாலின் ஐயா கொடுக்குறாங்க. ஸ்டிக்கர் யார் ஒட்டிக்கிறா? 34 ரூபா ஒரு ரேஷன் கடைக்கு வரக்கூடிய ஒரு கிலோ அரிசி. பஞ்சாப்ல, ஹரியானால, உத்தரப்பிரதேசம் அங்க எல்லாம் வாங்குறாங்க. அதெல்லாம் வாங்கி ட்ரெயின்ல ஏறி தமிழ்நாட்டுக்கு வருது. அது பக்கத்துல ரேஷன் கடைக்கு வருது, குடோனுக்கு வந்து வருது, எஃப்சிஐ குடோன்ல இருந்து. 32 ரூபாய் மத்திய அரசு, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ரேஷன் கடைக்கு கொடுக்குறாங்க. 2 ரூபாய் மாநில அரசனுடைய பங்களிப்பு. ஆனா ஒரு மஞ்சள் பையில போட்டோவை சரியா அடிச்சிடறாங்க. இந்த பக்கம் கலைஞர் ஐயா போட்டோ, அந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா போட்டோ, மஞ்சள் பையில கொடுத்தோம். விவசாய பெருமக்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, 6000 ரூபாய் சில பேர்த்தினுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது. சிறு குரு விவசாயிகள் யார் இருக்கிறீங்களோ 6000 ரூபாய் வருது. நம்ம கட்சிக்காரங்களே சொன்னாங்க, என்னங்க மோடி ஐயா டக்குனு போட்டு விட்டுறாரு, அது பாட்டுக்கு அக்கௌண்ட்ல போய் பொத்து விழுந்துருது. கையில கொடுத்தா தான் நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் போய் அந்த ஊர்ல போய் ஒரு போஸ்ட் ஒட்டி இந்த 6000 ரூபாய் பணம் நாம கொடுக்கறோம்னு சொன்னா தானே கட்சி வளரும் அப்படின்னு நம்ம பிஜேபிக்காரங்களே கேட்டாங்க. மோடி ஐயா சொல்லிட்டாரு, இது மக்களுடைய உரிமை, இது அரசியல்வாதிக்கும் பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது பட்டம் நமக்குன்னா அக்கௌண்ட்டுக்கு போகணும். திமுக காரன் பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு கிளம்பி வருவாங்க பாருங்க. கண்டோரா போட்டு உங்க எல்லாத்தையும் வெயில நிக்க வச்சு, ஐயா பணம் வராது, ஒருவேளை வந்தாலும் பணம் கொடுக்கறதுக்கு அவளும் வரமாட்டான். ஊரெல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சு என்னையா கொடுக்குறீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறேன். அந்த 1000 ரூபாய அவன் தான் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு வீட்டில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு அதை அச்சடிச்ச மாதிரி அந்த பணத்தை கொண்டு வந்து அது எண்ணி எண்ணி 10 டைம் எண்ணி எண்ணி கொடுப்பான். திமுக மோடி ஐயாவை பொறுத்தவரை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சலுகைகளுமே ஆன்லைன்ல அக்கௌண்ட்டுக்கு வந்துருது. அம்மா வந்தாங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், என்ன சொன்னாங்க, ஐயா மோடி ஐயா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு சம்பளம் போடுறாரு. எங்க போடுறாருங்க? அக்கௌண்ட்ல. நடைபயணத்துல போகும்போது அங்கங்க பார்ப்பேன், தாய்மார்கள் ஏடிஎம்ல நிற்பீங்க, பார்த்தா பெருமையா இருக்கும். நான் 10 ஆண்டுகளுக்கு மாதிரி நானும் ஏடிஎம் போய் மேலே எங்கேயும் பார்த்தாலும் இது எப்படி காடை உள்ள போடுறது, எப்படி பணத்தை எடுக்கிறது, இவ்வளவு பெரிய மிஷின் பொந்து மாதிரி இருக்குது, பணம் உண்மையால் வருமானம். எனக்கு வீதி வீதியாக கிராமம் கிராமமாக பெண்கள் நீங்க தைரியமா கையில ஒரு காடை வச்சுக்கிட்டு போய் அந்த பணத்துல இருக்கு. என்ன உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார், சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். கணவரின் மீது நீங்க கேட்கணும் அவசியம் கிடையாது. 1000 ரூபாய் அந்த பணத்தை வர்றதுக்கு கமிஷன் வாங்கி, அங்க வாங்கி, அட்டண்டன்ஸுக்கு ரெஜிஸ்டர் போட்டு, அந்த ரெஜிஸ்டர் போட்டு எதுவும் கிடையாது. வேலை செய்யறீங்க, அக்கௌண்ட்டுக்கு பணம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்கம்மா. ஒரு பெண்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு என்ன வந்தார் பிரதம மந்திரியுடைய வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் திருமதி ஆவுடி அம்மாள் அவங்க மேல வந்தார். 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கடையை பெரிதப்படுத்தி இருக்கின்றார். சகோதர சகோதரர்கள், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க பணம் மட்டுமே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 10,76,000 கோடி ரூபாய் எல்லோருக்கும் பட்டி தொட்டியெல்லாம் வந்திருக்கு. எங்கேயுமே ஊழல் கிடையாதுங்க. ஒரு கடுகளவு ஊழல் கிடையாது, குண்டூசி ஊழல் கிடையாது. நீங்களே சமைக்கிற கடுகு போடுவீங்களம்மா, கடுகு ஒரு கடுகளவுக்கு ஊழல் இல்லை. நம்ம அந்த அளவுக்கு நீட்டா ஆட்சி நடக்குது, அந்த அளவுக்கு கிளீனா ஆட்சி நடத்துறாங்க. ஏழை மக்களுடைய வரிப்பணம் ஏழை மக்களுக்கு வருகிறது. இங்க எதை பார்த்தாலும் ஊழல். சாராய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி இங்க போயிருக்காரு, இப்ப புலால் சிறையில் இருக்கார். அவர் புலால் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? சாராய அமைச்சரா இருந்தார். அவர் சம்பாதிச்ச பணம் என்னுடைய கணக்கு படிங்கம்மா 2 வருஷத்துல 96,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கார். நாம கொஞ்சம் கணக்கு போட்டோம்னா, ஒரு கேஸ் கமிஷனு, 25% பாட்டில் பிளாக்ல பார் எல்லாம் லைசன்ஸ் இல்லாம நடத்தினது 96,000 கோடி. திமுக புதுசா என்ன கத்து வச்சிருக்காங்கன்னா, எலெக்ஷன் நடந்ததுன்னா மக்களை பட்டி மாதிரி அடைச்சு வச்சிருவாங்க. பாத்தீங்களா அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பாத்தீங்களா? நீங்க பாக்கல, பாராளுமன்றத்துல பாப்பீங்க. ஒரு பட்டி மாதிரி போட்டு மக்கள் அடைச்சு வச்சிடும். எலெக்ஷன் அப்ப தினமும் ஈரோட்ல பட்டி பட்டியா போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அதை விட்டு அவங்க வரக்கூடாது, 200 ரூபாய் டெய்லி. என்ன மக்கள் என்ன கொத்தடிமைகளா? காமராஜர் ஐயா வாழ்ந்த பூமியில, பசுமன் முத்துராமலிங்க தேவரையா வாழ்ந்த பூமியில, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடிய பூமியில மக்கள் கொத்தடிமைகளா? அவரோடு தப்பிச்சு வந்துட்டான் அந்த பட்டியில இருந்து. நான் கேட்டேன், ஏன் தப்பிச்சு வந்துட்டேன், அண்ணே முதல்ல ரஜினி படம் போட்டாங்க நல்லா இருந்துச்சு, 2வது உதயநிதி ஸ்டாலின் படம் போட்டாங்கன்னு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க.
நானே சொன்ன தீமுக காரண்டே நான் 200 ரூபாய் உனக்கு கொடுக்குறேன் திறந்து விடுறா வெளியே போயிடுறேன் தயவு செஞ்சு ஒரு படத்தெல்லாம் போட்டாது. அந்த அளவுக்கு சம்பாதிச்ச பணத்தை பட்டியை போட்டு எலெக்ஷன் அப்ப பணம் கொடுத்து ஜெயிச்சு மறுபடியும் சம்பாதிக்க வேண்டும் என்பது திமுகவுடைய தாரக மந்திரமாக இருக்கு. அதனால்தான் இந்த எண் மக்கள் யாத்திரையில உங்களிடம் நேரடியாக வந்திருக்கின்றோம். மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வரும் 2 முறை உங்களுடைய அன்போடு நீங்க ஆட்சியில் அமர்த்திருக்கிறீங்க. இந்த முறை 400 MP போவாங்க, 400 MP ஆட்சியில் அமரப்போகின்றார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுல தமிழக சொல்லுகின்றோம் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு ஆட்சிக்கு வரப்போகின்றவர் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் நீங்க நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து டெல்லி கடப்புங்க. நாங்க வேலை செய்யலையா, சட்டையை பிடிங்க, சட்டையை பிடிங்க. நானே சொல்றேன், மாநில தலைவர் இருக்கேன், நம்முடைய சட்டப்பேரவை பாரதிய ஜனதா கட்சியுடைய குழு தலைவர் நயினாரன் இருக்கிறாங்க, பொன் பாலகணபதியன், முன்னாள் MP சசிகலா புஷ்பாக்கா. நாங்க சொல்றோம் திமுக தப்பி தவறி மட்டும் சொல்ல மாட்டேன்னு தெரியும். எம்எல்ஏ ஒரு அண்ணா இருக்காரு, எம்எல்ஏ பத்தி தெரியுமாங்கம்மா உங்களுக்கு எல்லாம்? எம்எல்ஏ பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலீங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் வேணுகோபால் ஈஸ்வரன் கோயிலுக்கு சொந்தமான 177 ஏக்கர் பட்டா மாத்தி நம்ம எம்எல்ஏ நம்ம அண்ணன் இந்த தொகுதி எம்எல்ஏ அமிர்தராஜன் பட்டா மாத்தி அங்கே ஒரு சொகுசு பூங்கா கட்டி விட்டார், குயின்ஸ்லாண்ட் அப்படி. அதெல்லாம் கோர்ட்டுக்கு போய் சந்தித்திருச்சு, மான மரியாதை எல்லாம் போய் கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, மரியாதையாத 177 ஏக்கரை திரும்ப கோயிலுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற எம்எல்ஏ சென்னையிலிருந்து எஸ்கே பை ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டத்துக்குள்ள பூந்து இங்க உங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிறார். அதனால பட்டா பேப்பர்ல வச்சிருந்தா பத்திரமா வச்சு, வீட்டுல பத்திரமா பூட்டி வச்சு. இதை போன்றவர்கள் நம்முடைய எம்எல்ஏக்களாக இருக்கின்றார்கள், கோவில் சொத்தை திருடியவர். நம்முடைய ஆட்சி ஏற்கனவே சொன்னது போல நேர்மையாக ஏழை மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள். அதனால நீங்க மறந்துடாதீங்க, அடுத்த 7 மாசம் என்ன நடக்கும் இப்ப நான் சொல்லிட்டு போறேன், 5 நிமிஷத்துல பேசி முடிக்க போறேங்கம்மா. 7 மாசம் என்ன நடக்கும் நான் சொல்றேன், நீங்க கரெக்டா கேட்டுங்க. இதே மாதிரிதான் திமுக பண்ணுவாங்க. யாராச்சும் நார்த் இந்தியால ஹிந்திக்கார ஹிந்தியில ஒரு லெட்டர் எழுதுவான், எனக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, நயினாரண்ணனுக்கு ஹிந்தி படிக்க தெரியாது, யாருக்குமே ஹிந்தி படிக்க தெரியாது, அவன் யாராச்சும் ஒருத்தர் எழுதுவான். உடனே கனிமொழி அக்கா எழுதுவாங்க, ஐயோ இந்தியை திணித்து விட்டார்கள் தமிழகத்தில். எங்க எவனாச்சும் ஒருத்த இந்தியில் லெட்டர் எழுதுனா நாங்க எப்படிங்க பொறுப்பு? மோடி ஐயா வந்து உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மொழி தமிழ் மொழிங்கிறார், இந்த மொழியை கத்துக்க முடியல அப்படிங்கறது என்னுடைய தூரதர்ஷன் மோடி ஐயா சொல்றார். எவனாச்சும் ஒருத்த ரயில்வேல இன்சூரன்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதியிருப்பா, அதை தூக்கி படிச்சுட்டு பாருங்க இந்தியை திணித்து விட்டார்கள், எங்களை நீங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சாதான் இந்தியை திணிக்காம பாத்துக்குவோம். எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க? மோடி ஐயா 2024 வந்தால் ஜனநாயகத்திற்கு ஆபத்தமா, ஜனநாயகத்துக்கு ஆபத்துமா? எங்க ஜனநாயகத்துக்கு ஆபத்தே திமுக தான். ஜனநாயகத்திற்கு இந்தியால ஆபத்து இருக்குன்னா திமுக. ஒரே குடும்பம் கப்ஜா பண்ணி உட்கார்ந்து இருக்கிறேன். தூத்துக்குடி எடுத்துக்கலாம், மேயர் யாருங்க? எம்எல்ஏ கீதா ஜீவன் அக்காவுடைய தம்பி. எம்எல்ஏ யாரு? கீதா ஜீவன் அக்கா. இப்ப அக்காக்கும் தம்பிக்கு சண்டை, யாரு எம்பி எலெக்ஷன் தம்பி நிறுத்துறதா, கனிமொழி அக்கா நிறுத்துறதா? தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க, குடும்ப அரசியலை கொண்டு வந்து மொத்தமாக ஜனநாயகத்தை படுகொடியில் தள்ளிய ஒரு கட்சி திமுக. இவங்க சொல்லுவாங்க மோடி ஐயா ஜெயிச்சுட்டு ஐயோ ஜனநாயகம் படுகொடியில் தோண்டி புதைச்சிருவாங்க அப்படி. இது 2வது தூக்கிட்டு வருவாங்க. 3வது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தமிழக உரிமைகளை மீட்டெடுத்து விடுவோம். எங்க காவேரியில தண்ணியை திறந்து வைக்க உங்களால முடியல. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில கர்நாடகாவில் இருந்த பொழுது ஒரு சொட்டு நீர் குறையாம தமிழகத்திற்கு காவேரி தண்ணி வந்துச்சு. காங்கிரஸ்கார வந்துட்டான் கூட்டணி கட்சி. ஜூலை மாசத்துல நமக்கு 37 TMC தண்ணி கொடுத்துருக்கோம், 7 TMC கூட வரல. அதை முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்கன்னா அதை கேட்க மாட்டார். 2 நாள் பெங்களூர் போய் வடபஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்தார் கூட்டணி மீட்டிங். பிஜேபி காரங்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, எங்க பெங்களூர் போறீங்க தண்ணியை திறந்து விட சொல்லுங்க. அப்பெல்லாம் எதுவும் பேசாம இங்க வந்து 10 நாள் கழிச்சு பிரதமருக்கு கடிதம் எழுதுறார் கர்நாடகா சொல்லி தண்ணியை திறக்க சொல்லணும்.
என் முதலமைச்சர் அவர்களே உங்க வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தீங்களா தெரியாம கேட்கறேன் நான். பெங்களூருக்கு இரண்டு நாட்கள் சென்று கூட்டணி கட்சி மீட்டிங்ல உங்க பக்கத்துல டி கே சிவகுமாரும் இந்த பக்கம் சித்தராமையா முதலமைச்சரும் அமர்ந்திருந்த பொழுது வாயை திறந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடுங்கடான்னு சொல்றதுக்கு என்னங்க ஐயா வாயில கொழுக்கட்டை இருந்தா அவங்களுக்கு? அதுக்கு எப்படி பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்க முடியும்? எப்படி பிரதமர் அவர்கள் பொறுப்பேற்க முடியும்? இரண்டாவதாக கர்நாடகா காங்கிரஸ் மேகதாதுவில் அணை கட்டுவேன், நான் தண்ணியை திறந்து விட மாட்டேன் சொல்லும் பொழுது அதற்கு பொறுப்பு நீங்கள் இருக்க வேண்டும். கேரளால முல்லை பெரியாறிலிருந்து வர வேண்டிய தண்ணி வரலீங்க ஐயா, இன்னைக்கு போய் இப்ப பாருங்க கம்பத்துல தேனியில பாருங்க மதுரையில பாருங்க முல்லை பெரியார் பிரச்சனை. எல்லா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய நம்முடைய தண்ணீர் உரிமையை அடகு வைத்து விட்டு இவர்கள் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்களா? நம்ம உரிமையை இவர்கள் காப்பாற்ற போகின்றார். தமிழ்நாடை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா மோடியா. பயந்துட்டு கொஞ்சமா திருடுறாங்க. மோடியா மட்டும் இல்லைன்னா மொத்தமா பிளாட் போட்டு ஜி ஸ்கொயருக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருவாங்க. மோடியா இருக்கின்ற ஒரே காரணத்தினாலதான் கொஞ்சமா பயந்துகிட்டு கமிஷன் குறைவாக இருக்கிறது சகோதர சகோதரி. காரணம் பொன்முடி அண்ணன் வீட்டுல ரைடு, செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு, அடுத்து நிறைய திமுக அமைச்சர்களுக்கு வாய் சரியில்லை யாரு வீட்டுல ரைடு நமக்கு தெரியாது. நான் ஏதாச்சும் பேரை சொல்லிட்டு அப்புறம் நான் தான் பண்ணேன் எம்எல்ஏ பணியை போட்டுறேன். ஆனால் நான் ரொம்ப உஷாரா இருக்கிறேன் மைக்கு, யார் பேரையும் கூட தப்பித்தவரையும் கூட சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட அமைச்சர் நிறைய அமைச்சர்களுக்கு வாய் கோளாறு. நாம் என்ன பண்றது? பொதுமக்களை தப்பா பேசுறாங்க, பொதுமக்களை ஜாதியை சொல்லி திட்டுறாங்க, பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்தா தலையில அடிக்கிறாங்க. இது நம்ம பிரச்சனை, உங்க பிரச்சனை. அதை மோடியா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். சகோதர சகோதரி அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. 10 மணியை தொட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் பொறுமையாக சாயந்திரத்துக்கு நம்ம கூட இருக்கு. இந்தியா ஜெயிக்க வேண்டும், தமிழகம் ஜெயிக்க வேண்டும், ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டும், ஏழை மக்கள் சாமானிய மக்களுக்கு அரசு வேலை செய்ய வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வர வேண்டும். நீங்க எதையுமே பார்க்காதீங்கம்மா, நேர தாமரைய பாருங்க, கூட்டணி கட்சியை பார்த்து நேர குத்திட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க பெருசெல்லாம் யோசிக்காதீங்க, மிச்சதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லாட்டி கால்நடையாக 1300 கிலோமீட்டர் இன்னும் போகணும். இன்னைக்கு தான் 28வது தொகுதி, தமிழ்நாடு 234 தொகுதி, இன்னும் 206 தொகுதிக்கு போகணும் ஜனவரி 11 வரை. ஏன்னா கால்நடையாக சென்று சென்று உங்களிடம் பேசுகின்றோம். கட்சி இப்படி, மோடி ஐயா இப்படி, வேலை செய்திருக்கின்றோம், அதற்காக நீங்கள் வாக்களிக்க. இல்லாட்டி உங்க டிவி வச்சுட்டு போய் பேசிடுறாங்க ஐயா. ரெண்டு தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்துறாங்க, காலையிலிருந்து சொல்றாங்க ஸ்டாலின் ஐயா அவனுடைய ஆட்சி சிறப்பாக நடக்குது. எங்க நிலால் நடக்குதா? தமிழ்நாட்டில் நடக்கிறது நாங்க பார்க்கல. எந்த ஊர்ல இங்க நடக்குது? 28 தொகுதியில் இன்னைக்கு வரைக்கும் 130 கிலோமீட்டர் நடந்திருக்கின்றோம். எங்கேயுமே ஸ்டாலின் ஐயா அவருடைய ஆட்சி சிறப்பாக நாங்க பார்க்கல. நிலாளுக்கு நடத்துறீங்களா? டிஎம்கே பிரான்ச் ஓபன் பண்ணி சன் டிவியில போடுறோம், சிறப்பாக ஆட்சி நடக்குது. ஆனால் நீங்கள் எதையும் நம்பாமல் உங்களுடைய முழு ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை முழுமையாக கொடுத்து 40க்கு 40 தமிழகம் புதுச்சேரியிலிருந்து 400 MPக்கள் வரும் பொழுது நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உற்சாகமான வரவேற்பு, எழுச்சி மிகுந்த வரவேற்பு, குறிப்பாக இளைஞர்கள், நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய பெண்கள், பெரியவர்கள், கட்சி நண்பர்கள், கட்சியை சாராதவர்கள் அனைவருமே பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் எப்ப தேர்தல் நடந்தாலும் கூட திமுக டெபாசிட் வாங்காது என்பது இன்றைய கூட்டத்திலே நீங்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றீர்கள். எப்ப தேர்தல் நடந்தாலும் டெபாசிட் என்பது திமுகவுக்கு கிடையாது என்பதை உறுதியாக உறக்கமாக சொல்லி எங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சித்திரங்கர் அவர்கள் மிக கடுமையாக உழைத்தவர். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கூட்டம், அவரே பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறார். அடிப்படை பிரச்சனையை முழுமையாக புரிந்தவர். அதனால அப்பப்போ போராட்டம் பண்ணிட்டே இருப்பார். ஜெல்ஜீவன் திருவிங்கிறாரு, எம்எல்ஏக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு. அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைவன், மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து முன்னாள் எம்பியாக இருந்து அதிரடியாக அரசியல் செய்யக்கூடிய அக்கா சசிகலா புஷ்பா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த பயணத்தில் ஒரு தோழனாக சகோதரனாக நடந்து வந்து நிறைய விஷயங்களை மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய நம்முடைய திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏ பண்ணையார் என்று நாங்கள் அனைவரும் அன்பாக அழைப்போம். சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய பொதுச்செயலர் அண்ணன் ராஜா அவர்களுக்கு, துணைத் தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்கள், ராஜபுனிதா அவர்கள், ஆண்டாள் அவர்களுக்கு, முக்கியமாக நம்முடைய மண்டல் தலைவர் சரவணன் அவர்கள், முத்துக்குட்டி அவர்கள், ரவிதுரை அவர்கள், துரைசாமி அவர்கள், வீரமணி அவர்கள், செந்தில் அவர்கள், பூபதி பாண்டியன் அவர்கள், முத்துராமலிங்கம் அவர்கள், இவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சங்கர் அவர்கள் இந்த யாத்திரையினுடைய பொறுப்பாளராகவும் கூட இருந்தவர், அவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து மிக முக்கியமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு எழுச்சியை
ஒரு அரசியலிலே ஒரு எழுச்சியை பார்க்கின்றோம். இளைஞர்கள் பெருமளவிலே ஆவலோடு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், ஒரு சாமானியனுக்கான இடம் இங்கே என்று நினைக்கின்றார். இந்த ஊர்லாம் பார்க்கும்பொழுது என் வீடு மாதிரி தாங்க இருக்குது. நம்மளது கரிசல் காட்டு போகும். அப்பா அம்மாலாம் சின்ன வயசுல ஆடு மாடு வளர்த்தி தான் படிக்க வைப்பாங்க. கரெக்டா ஆட்டினுடைய வயிற்றுக்குள்ள குட்டி வரும் பொழுதே கணக்கு போட்டுருவாங்க. அப்பதான் கைமாத்து வாங்குவான். இந்த குட்டி வெந்தோடனே குட்டி வித்தரலாம். அந்த அளவுக்கு வரவும் செலவும் வந்து சரியா போய்கொண்டிருக்கக்கூடிய குடும்பம். உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடும்பம். கல்விக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்த குடும்பம். இன்னைக்கு தந்தை தாயினுடைய ஆசீர்வாதத்துல உங்கள் முன்பு நின்று உங்களுடைய சகோதரனாக ஆண்டவனுடைய அருள் நான் பேசிட்டு இருக்கேன். அதனால இங்கே பார்க்கும் பொழுது உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னை பார்ப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இளைஞனை பார்க்கும் பொழுது என்னை பார்ப்பதாக பார்க்கின்றேன். இதெல்லாம் நடந்து வரும்பொழுது கரிசல் கட்டு பூமியிலே வரும்பொழுது ஒரு பாட்டியை பார்த்தா என்னுடைய அம்மாச்சியை பார்ப்பது போல் பார்க்கின்றேன், அல்லது என்னுடைய பாட்டியை பார்ப்பது போல் பார்க்கின்றேன். என்றால் காரணம், நானும் உங்களை போன்ற ஒரு சாமானியன், அடித்தட்டிலிருந்து வந்த ஒரு மனிதன். முழுமையாக கல்வியை மட்டும் நம்பி கல்வி சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் என்று நம்பியவன். ஆனால் கல்வி சரியாக இருந்தாலும் அரசு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த கல்வியை பயன்படுத்த முடியும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் அரசு சரியாக இருக்க வேண்டும். நல்லா படிக்கலாம். நேர்மையாக நடத்த கல்வி நன்றாக இருந்தாலும் அரசு சரியாக இருந்தால் மட்டும்தான் படித்த கல்விக்கு மரியாதை. அது முழுமையாக உணர்ந்த ஒரு மனிதன் தான். அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றோம், அரசு சரியாக இருக்க வேண்டும். அரசு ஆட்சி இருப்பவர்கள் நேர்மையாக யாருக்கும் வளையாமல் மக்களுக்காக ஆட்சி செய்வார்கள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இங்கே ஏற்படுத்தி கொடுப்போம். நம்முடைய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி பாரதிய ஜனதா கட்சியின் மீது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். நம்ம யார் யாருமே நம்பிக்கை வச்சு ஓடி எய்யாமல் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் வீணே போகாது. 23 ஆண்டுகளாக ஒரு நாள் விடுமுறை எடுக்காம நமக்காக வேலை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவரை விடுமுறையே எடுக்கலைங்க, விடுப்பே எடுக்கல. எனக்கே ஆச்சரியம், அந்த மனிதனை பல இடத்திலே பார்த்திருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன். எப்படி இவரால் வேகமாக வேலை செய்ய முடியும் என்று அப்படிப்பட்ட மனிதன் கிடைத்திருக்கின்றான். இந்தியாவும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நம் அனைவருடைய ஆசை. வந்துள்ள எல்லா சகோதர சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி வணக்கம். அந்த பகுதி நாம் சென்றிருக்க வேண்டும். நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் இந்த ரோட்ல நம்ம போகல. சில பேர் நமக்காக காத்திருந்தீங்க, அதற்காக எங்களுடைய மன்னிப்பையும் சொல்லி அடுத்த முறை வரும்பொழுது நிச்சயமாக ஊருடைய இந்த பகுதிக்கு வருகின்றோம் என்று சொல்லி மறுபடியும் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றிகளை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பரத் மாதா கி பரத் அம்மையின் புகழ். அண்ணனை ஆணலக நாளனை சொல்லணும், அவங்களே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் நான், ஒரு விவசாயின்னு சொல்லுறேன், அதான் எனக்கு பெருமை. ரொம்ப நன்றிங்க ஐயா, வணக்கம்.